மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 இயல் 2 அளவைகள் பாடத்தில் கால அளவைகள் பற்றி பார்ப்போம். மாணவர்களே, இப்பொழுது நேரம் என்ன என்று கேட்டால் உடனே என்ன பண்ணுவீர்கள்? கடிகாரத்தை பார்ப்பீர்கள் அல்லது செல்ஃபோனை பார்ப்பீங்க. இப்போ இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சில வினாக்களை பார்ப்போம். இப்போ தொலைக்காட்சியில் நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தை பார்க்குறீங்க. அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் போட்டி ஆரம்பித்த உடனே இலக்கை அடைந்து விடுகிறார்களா? இல்லை தானே, கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறாங்க. அதே போல் வீட்டில் அம்மா சோறு சமைக்கிறாங்க, அரிசியை போட்டோனையுமே சாதமாக கிடைச்சிருதா? இல்லை, கொஞ்ச நேரம் எடுத்துக்குது. அதே போல் விவசாயிகள் தானியங்களையும் பயிர் வகைகளையும் நிலத்தில் போட்ட உடனே விளைச்சலுக்கு வந்துடுதா? இல்லை, ஒரு சில மாதங்கள் எடுத்துக்குது. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியது. அப்போ இந்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம், இந்த காலத்தை கணிக்கிற அந்த வரலாறை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்ப்போம். உலகில் பழங்காலத்திலிருந்தே இந்த காலத்தை அளவிடக்கூடிய முறைகளில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் மணற்குவியில் ஒரு குச்சியை நிறுத்தி அதனுடைய நிழல் பகுதியை வைத்து நேரத்தை கணக்கிட்டார்கள். கிடைமட்ட மற்றும் செங்குத்து வட்டுகளை சூரிய வட்டுகளாக பயன்படுத்தி சூரியன் உதயத்துக்கும் சூரியன் மறைவுக்கும் இடையே உள்ள நேரத்தை கணக்கிட்டாங்க. பகல் பொழுதில் இந்த முறையில் கணக்கிடுவது அவங்களுக்கு எளிமையாக இருந்தது. இரவு நேரங்களில் எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னா, முடி போட்ட கயிறுகளை எரிய விட்டு அதன் மூலமாக அந்த நேரத்தை கணக்கிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிச்சிலேருந்து இன்னொரு முடிச்சுக்கு நெருப்பானது போகக்கூடிய அந்த நேரத்தை இரவினுடைய ஒரு பாகமாக வச்சுக்கிட்டு நேரத்தை கணக்கிட்டாங்க. பிறகு வந்தவர்கள் ஒரு நாளை வந்து 24 சம பாகங்களாக பிரித்து கொண்டு, அதாவது 24 மணியாக பிரித்து கொண்டு நேரத்தை கணக்கிட்டாங்க. அந்த 24 மணி நேரத்தில் சரியாக 12 மணி நேரத்தை பகலாகவும் சரியாக 12 மணி நேரத்தை இரவாகவும் கணக்கிட்டாங்க. நமக்கு தெரியும், பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்னு தெரியும். சூரியனை ஒரு முழு சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகுதுன்னா ஓராண்டு ஆகிறது. இதை நாம் சூரிய ஆண்டு என்று சொல்வோம். இந்த சூரிய ஆண்டை 12 சம பாகங்களாக பிரித்து நாம் சூரிய மாதங்கள் அப்படின்னு கணக்கிடுறோம். அதே போல் 2 முழு நிலவுக்கு இடைப்பட்ட காலத்தை நாம் நிலவு மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 12 நிலவு மாதங்கள் சேர்ந்து நிலவு ஆண்டாக கணக்கிட்டார்கள். என்னதான் நம்ம சூரிய ஆண்டு நிலவாண்டு என்று கணக்கிட்டாலும், இப்பொழுது நமக்கு பழக்கத்தில் இருக்கிறது சூரிய ஆண்டும் சூரிய மாதங்களும் மட்டும்தான் இருக்குது. அதே போல் உலகில் பல்வேறு பகுதிகளில் உங்களுக்கு நீர்க்கடிகாரம், மெழுகு கடிகாரம், கயிறு கடிகாரம், மணல் கடிகாரம், சூரிய நிழல் கடிகாரங்களை உருவாக்கி பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. காலத்தை காட்டும் கடிகாரங்களை பற்றிய படிப்பிற்கு ஹாராலஜி அப்படின்னு பேர். இன்றைய நவீன உலகத்தில் நாம் என்சார் கடிகாரம், ஊசல் கடிகாரம், குவான்ஸ் கடிகாரம், அணு கடிகாரங்களை பயன்படுத்தி நேரத்தை ரொம்ப துல்லியமாக கணக்கிடுறோம். இந்த நேரத்தை கணக்கிடுறதுல நம்ம தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னா அது ஆச்சரியமாக இருக்குதானே. தொல்காப்பியத்தில் ஒரு ஆண்டை 6 சம பாகங்களாக பிரித்து கொண்டு அதை 6 பெரும்பொழுதுகள் என்றும், அதே போல் ஒரு நாளை 6 சம பாகங்களாக பிரித்து கொண்டு 6 சிறு பொழுதுகள் என்றும் காலத்தை கணக்கிட்டாங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குதானே. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்களை குறிக்குது. அதே போல் ஒரு மணியில் எத்தனை நாழிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5, அதாவது 2.5 நாழிகைகள் இருக்குது. இதை நாம் ஒரு ஓரை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு நாளில் 60 நாழிகைகள் இருக்கிறது. அதே போல் இரவு நேரத்தை கணக்கிறதுக்கு தமிழர்கள் ஒரு கருவியை பயன்படுத்தினாங்க, அதுதான் குறுநீர் கண்ணல். இந்த கருவியை பயன்படுத்தி நேரத்தை கணக்கிடுறவங்களுக்கு என்ன பேருனா, பொழுது அளந்து அறியும் பொய்யா மக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இதிலிருந்து தமிழர்கள் அந்த காலத்தை கணக்கிடுறதுல வானியல் அறிவியலை எவ்வாறு சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து காலத்தினுடைய அழகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, வினாடிகள் சேர்ந்து நிமிடங்களாகவும், நிமிடங்கள் சேர்ந்து மணியாகவும், மணிகள் சேர்ந்து ஒரு நாளாகவும், நாட்கள் சேர்ந்து ஒரு வாரமாகவும், வாரங்கள் சேர்ந்து மாதங்களாகவும், மாதங்கள் சேர்ந்து ஆண்டாகவும் வருது. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. இது எல்லாமே காலத்தினுடைய அழகுகள். மாணவர்களே, சென்ற வகுப்பில் நேரத்தை எவ்வாறு பார்ப்பது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வகுப்பில் நேரத்தை எவ்வாறு படிப்பது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
மாணவர்களே, இப்போ நேரத்தை எவ்வாறு படிப்பது அப்படின்னு பார்ப்போம். என்னிடம் ஒரு கடிகாரம் இருக்கிறது, அதில் வந்து இது மணிமுள், நிமிடமுள், வினாடி முள். இப்போ நான் எதை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த நிமிடமுள்ளை மட்டும் வச்சு நேரத்தை எவ்வாறு படிப்பது அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த 12 மணியிலிருந்து 6 மணி வரை, அதாவது 12, 1, 2, 3, 4, 5, 6 இந்த வலப்பக்கம் உள்ள எண்களுக்கு இடையில் நிமிடமுள் இருந்துச்சு அப்படின்னா, நேரம் கடந்து இத்தனை நிமிடங்கள் ஆகிறது என்று நாம் படிக்க வேண்டும். இப்போ 4:15 ஆகிறது, இதை நாம் எவ்வாறு படிப்பது? 4 மணி கடந்து 15 நிமிடங்கள் ஆகிறது என்று படிக்க வேண்டும். அதே போல் இடப்பக்கம் 6 இருந்து 12 வரை, அதாவது 6, 7, 8, 9, 10, 11, 12 இடப்பக்கம் இந்த நிமிடமுள் இருந்தால் மணிக்கு இத்தனை நிமிடங்கள் ஆகிறது என்று படிக்க வேண்டும். உதாரணமாக இப்பொழுது மணி 6:50 ஆகிறது என்றால் இதை எவ்வாறு படிப்பது? 6 மணி கடந்து அடுத்து 7 மணி ஆக போகிறது, 7 மணிக்கு இன்னும் எத்தனை நிமிடங்கள் இருக்கிறது? 10 இருந்து 11 வரை ஒரு 5 நிமிடம், 11 இருந்து 12 வரை ஒரு 5 நிமிடம், ஆக 10 நிமிடங்கள் இருக்கிறது. இதை எவ்வாறு படிக்க வேண்டும்? 7 மணிக்கு 10 நிமிடங்கள் இருக்கிறது என்று படிக்க வேண்டும். இவ்வாறு தான் நேரத்தை நாம் படிக்க பழகிக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்த செயற்கைக்கோள் ஏவக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இத்தனை மணி, இத்தனை நிமிடம், இத்தனை வினாடிகள் இருக்கிறது என்று போட்டிருப்பார்கள், பார்த்திருப்பீர்கள். செயற்கைக்கோள் ஏவக்கூடிய நேரத்தை துல்லியமாக நாம் கணிக்க வேண்டியிருக்குது. அதே போல் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அந்த நேரத்தை, வினாடிகளை ரொம்ப துல்லியமாக கணிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் தொடர்வண்டி நிலையங்களில் தொடர்வண்டியானது வந்து சேரக்கூடிய நேரத்தையும் புறப்படக்கூடிய நேரத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நேரத்தை வினாடிகளில் துல்லியமாக கணிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இதிலிருந்து நமக்கு நேரத்தை வினாடிகளில் கணிக்கிறதுக்கு, நேர அலகை மாற்றுவதற்கு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகிறது. படத்தை பாருங்கள், நாள், மணி, நிமிடம், வினாடி என்று எழுதியிருக்கிறது. நாள்லேருந்து மணிக்கு ஒரு அம்புக்குறி, இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்கிறது. அதற்கு மேலே பெருக்கல் 24 என்று எழுதியிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? அதாவது நாள் கொடுக்கப்பட்டால் அதை மணியாக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட நாளினை 24 பெருக்க வேண்டும் என்று அர்த்தம். அதே போல் மணியிலிருந்து நிமிடத்திற்கு பாருங்கள், இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக ஒரு அம்புக்குறி இடப்பட்டிருக்கிறது. அதன் மேலே பெருக்கல் 60 என்று எழுதியிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? மணி கொடுக்கப்பட்டு நிமிடமாக மாற்ற வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட மணியை 60 பெருக்க வேண்டும். பெருக்கிட்டிங்கன்னா மணியானது நிமிடமாக மாறிடும். இதே போல தான் ஒவ்வொன்றுக்கும் மேலேயும் நம்ம வலப்பக்கத்திலேருந்து இடப்பக்கமாக அம்புக்குறிக்கிட்டு இருக்கோம். அதே போல் கீழ்ப்புறமாக இப்போ பாருங்க, வினாடியிலிருந்து நிமிடத்திற்கு ஒரு அம்புக்குறியானது இடப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே வகுத்தல் 60 என்று எழுதியிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? வினாடிகளை நிமிடமாக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட வினாடியை 60 வகுத்தால் நிமிடமாக மாறிவிடும் என்று அர்த்தம். இதே போல் மற்ற நேர அலகுகளையும் பாருங்கள். நிமிடத்திலிருந்து மணிக்கும், மணியிலிருந்து நாளுக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த எண்கள் படி வகுத்திங்கன்னா, இப்போ நிமிடத்தை மணியாக மாற்றுவதற்கு நம்ம 60 வகுக்கணும். அதே போல் மணியை நாளாக மாற்றுவதற்கு 24 வகுக்க வேண்டும். இதை சார்ந்து ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். 3600 வினாடிகளை மணியாக மாற்றுக. இதற்கு நாம் எதை கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, வினாடிக்கும் மணிக்குமான தொடர்பு என்ன? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வலப்பக்கம் இருக்கணும். இப்போ வினாடிக்கும் மணிக்குமான தொடர்பு பார்த்தீங்கன்னா, 1 வினாடி என்பது 1/3600 மணி ஆகும். இப்போ 1 வினாடிங்கிறது 1/3600 மணினா, இப்போ 3600 வினாடி என்பது கொடுக்கப்பட்ட வினாடியை நாம் மேலே எழுதிக்கணும், 3600. கணக்கில் உள்ளதை கீழே எழுதிக்கணும், 3600 மணி. இப்போ நமக்கு 1/3600க்கு 1/3600 சரியாக போச்சு. அப்போ மீதம் இருக்கிறது 1, இங்கே மணின்னு எழுதிக்கணும். அப்போ 3600 வினாடிகள் என்பது ஒரு மணியை குறிக்கிறது. நேர அலகினை மாற்றுதல்ல மற்றொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு கைத்தறி நெசவாளர் 2 பட்டுப்புடவைகளை நெய்வதற்கு 6:20:30 மற்றும் 5:50:45 எடுத்துக்கொள்கிறார் எனில், அந்த 2 பட்டுப்புடவைகளை உருவாக்க
எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளவு? நமக்கு முதல் பட்டு புடவையை நெய்ய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:20:30. அதே போல் இரண்டாவது பட்டு புடவையை நெய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 5:50:45. இரண்டு பட்டு புடவைகளையும் நெய்ய எடுத்துக்கொண்ட மொத்த நேரம், இந்த மொத்தம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா கூடுதலாக குறிக்குது. அப்போ நம்ம இந்த நேரங்களை நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். இப்போ வினாடிகள்லேருந்து நம்ம கூட்டுவோம். வினாடிகளில் பாருங்கள், 30 வினாடிகள் இருக்குது, 45 வினாடிகள் இருக்குது. 0 உடன் 5 கூட்ட 5, 3 உடன் 4 கூட்ட 7, அதே போல் 0 உடன் 0 கூட்ட 0, 2 உடன் 5 கூட்ட 7, 6 உடன் 5 கூட்ட 11. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், 60 வினாடிகள் சேர்ந்தது 1 நிமிடம். இங்கே பார்த்தீங்கன்னா 60 கூடுதலான வினாடிகள் இங்கே இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 60 கூட்டல் 15 வினாடிகள் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். அதே போல் இங்கு 70 நிமிடங்கள் இருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும் 60 நிமிடங்களை 1 மணியாக எழுதிக்கலாம். அதே போல் நான் 70 நிமிடத்தை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 60 கூட்டல் 10 நிமிடங்களாக பிரிச்சுக்கிறேன். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் 60 வினாடிகள் சேர்ந்தது 1 நிமிடம் சொல்லிட்டோம். அப்போ அந்த 60 வினாடிக்கு பதிலாக நாம் நிமிடத்தோட 1 கூட்டிக்கலாம். அதே போல் 60 நிமிடங்கள் சேர்ந்தது 1 மணி. அப்போ அந்த 60 நிமிடங்கிறது 1 மணியை குறிக்கிறதுனால அந்த 1.5 மணியோட நாம் கூட்டிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற பாருங்கள், 15 வினாடிகள், 10 உடன் 1 கூட்ட 11 நிமிடங்கள், 11 உடன் 1 கூட்ட 12 மணிகள். அப்போ நெசவாளர் 2 பட்டு புடவைகளையும் நெய்வதற்கு எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12:11:15 ஆகும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 12 மணி நேர அமைப்பு. பொதுவாகவே நம்ம 12 மணி நேர அமைப்பை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 2 வட்டங்கள் வரைஞ்சிருக்கிறோம், 1 சிறிய வட்டம், 1 பெரிய வட்டம். இந்த சிறிய வட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1:12 அதே போல் 1:12 நம்ம எண்கள் இட்டிருக்கோம். இந்த 12 மணி நேர அமைப்பில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய வட்டத்துக்குள்ள எண்களை மட்டும் பாருங்கள். இதில் இந்த 12ங்கிறது பார்த்தீங்கன்னா 12:12 நம்ம சரியாக என்ன சொல்லணும்னா நள்ளிரவு 12 மணி அப்படின்னு சொல்லணும். அதே போல் பகலில் 12 மணியை என்னன்னு சொல்லணும், நண்பகல் 12 மணி அப்படின்னு சொல்லணும். நள்ளிரவு 12 மணிக்கு பிறகும் நண்பகல் 12 மணிக்கு உள்ளும் இருக்கக்கூடிய இந்த மணிகளை நாம் எழுதி முற்பகல் அப்படின்னு எழுதணும். அதே போல் நண்பகல் 12 மணிக்கு பிறகும் நள்ளிரவு 12 மணிக்கு உள்ளும் இருக்கக்கூடிய மணிகளை நாம் மணிகள் எழுதி பிற்பகல் அப்படின்னு எழுதணும். அப்போ 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம், 12:12 நள்ளிரவு 12 மணின்னு சொல்லணும், அதே போல் பகல் 12 மணியை நண்பகல் 12 மணின்னு சொல்லணும், நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு நண்பகல் 12 மணிக்குள் உள்ள நேரங்களை எழுதி நாம் முற்பகல் என்று எழுத வேண்டும். அதே போல் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நள்ளிரவு 12 மணிக்குள் உள்ள மணிகளை எழுதி நாம் பிற்பகல் என்று எழுத வேண்டும். உதாரணமாக இப்போ காலை 5 மணி அப்படின்னு இருந்துச்சுன்னா நாம் எப்படி எழுதணும், 5 மணி முற்பகல் அப்படின்னு எழுதணும். 12 மணி நேர அமைப்பில் நாம் கண்டிப்பாக முற்பகல், பிற்பகல், நள்ளிரவு, நண்பகல் அப்படின்னு எழுதி ஆகணும். அதே போல் மாலை 5 மணி அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 5 மணி பிற்பகல் என்று எழுத வேண்டும். இப்போ ஒரு 4:30 பிற்பகல் அப்படின்னா இந்த புள்ளியானது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், புள்ளி வைத்த எண்களை வந்து தசம எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே மணிகளில் இந்த புள்ளி வந்து தசம எண்களை குறிக்காது. புள்ளிக்கு இடப்பக்கம் உள்ள எண்ணானது மணியையும் புள்ளிக்கு வலப்பக்கம் உள்ள எண்ணானது நிமிடங்களையும் குறிக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது தொடர்வண்டி நேரம் என்று சொல்லக்கூடிய 24 மணி நேரம். நம்ம வழக்கமாக 12 மணி நேரங்களை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன் அந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த முற்பகல் பிற்பகல் அப்படிங்கிற குழப்பங்களை தவிர்ப்பதற்காகத்தான் 24 மணி நேரத்தை பயன்படுத்துகிறாங்க. எங்கே இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தொடர்வண்டி நிலையங்களில், இணையத்தில், தொலைக்காட்சிகளில்,
செயற்கைக்கோள் ஏவுறதுல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரத்தை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தொடர்வண்டி நிலையத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே உள்ள அறிவிப்புகளில் அந்த மணியானது என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 7 மணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது 18 மணி அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முற்பகல் பிற்பகல் அப்படிங்கிற குழப்பங்களை தவிப்பதுக்காக தான். 12 மணி நேர அமைப்பை போலவே 24 மணி நேர அமைப்புலையும் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த வெளி வட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய எண்கள் தான் 24 மணி நேர அமைப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு 12 மணியை நாம் 00.00 மணி அல்லது 24 மணி அப்படின்னு சொல்லணும். அதே போல் இந்த 00.00 மணிலிருந்து 1 மணி முற்பகலுக்குள் இருக்கக்கூடிய நேரங்களில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதாவது 00.00 00.59 மணி வரை எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 4 இலக்கங்களில் நான் மணியை எழுதியிருக்கிறேன். ரயில்வே நேரங்கள் என்று சொல்லக்கூடிய தொடர்வண்டி நேரங்களை நாம் 4 இலக்கங்களில் எழுதணும். புள்ளிக்கு இடது பக்கமுள்ள 2 இலக்கங்கள் மணியையும் புள்ளிக்கு வலப்பக்கமுள்ள 2 இலக்கங்கள் நிமிடங்களையும் குறிக்கிறது. அதே போல் 1 மணி முற்பகலிலிருந்து 1 மணி பிற்பகலுக்குள் இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், இது 1 மணி முற்பகல் 1 மணி போட்டிருக்கோம், 2 மணி முற்பகல் 2 மணி. இதே போல் பாருங்கள், இந்த 1 மணி பிற்பகலுக்குள் உள்ள நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த எண்ணம் அப்படியே தான் நம்ம எழுதியிருக்கிறோம். இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 மணி முற்பகல் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதை 24 மணி நேரம் என்று சொல்லக்கூடிய தொடர்வண்டி நேரமாக எவ்வாறு மாற்றுவதுனா 05.00 மணி அப்படின்னு தான் எழுதணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், 1 மணி முற்பகலிலிருந்து 1 மணி பிற்பகலுக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் மாற்றம் இல்லை. பாருங்கள், நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் முற்பகல் அப்படிங்கிறத எடுத்துட்டு மணி அப்படிங்கிற எழுத்த எழுதணும். அதே போல் 1 மணி பிற்பகலிலிருந்து வரக்கூடிய நேரங்களில் நாம் 12 கூட்டிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இது 1 மணி பிற்பகல், இதுலேருந்து வரக்கூடியதுலாம் 12 கூட்டி கூட்டி எழுதியிருப்போம். இப்போ 12 மணியில் வந்து 1 மணி பிற்பகல், 24 மணி நேரம் அமைப்பில் பாருங்கள், அதோட 12 கூட்டினோம்னா 13 மணி. இந்த பெரிய வட்டத்தில் உள்ளதை பாருங்கள் மணின்னு எழுதியிருக்கிறோம். நம்ம சிறிய வட்டத்தில் உள்ள அந்த மணிகளுக்கு முற்பகல் பிற்பகல் எழுதியிருக்கிறோம். இது 12 மணி நேர அமைப்பு, இது 24 மணி நேர அமைப்பு. உதாரணமாக 4 மணி பிற்பகல் என்று இருந்தால் இதை எப்படி எழுதணும்? இது பிற்பகலுங்கிறனால இதோட 12 கூட்டிக்கணும். அப்போ 12 கூட்டினீங்கன்னா என்ன வருது? 00.61. அப்போ 4 மணி பிற்பகல் அப்படிங்கிறது 16 மணி. அதே போல் நள்ளிரவு 12 மணி ஏற்கனவே சொல்லிட்டோம், 00.00 மணி என்று எழுத வேண்டும். 2 நேர அமைப்புகளை நம்ம மாற்றும் பொழுதும் நம்ம மணிகளை மட்டும்தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம், நிமிடங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கல. ஏன்னா நிமிடங்களில் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. அப்போ 2 நேர அமைப்புகள்லையும் நம்ம மணிகளை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டா போதும், நிமிடங்களில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இப்போ இதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இப்பொழுது கொடுக்கப்பட்ட 24 மணி நேர அமைப்பை 12 மணி நேர அமைப்பாக எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம். நமக்கு 2 எடுத்துக்காட்டு இருக்கிறது, 9:25 மணி, 18:40 மணி. இதில் என்ன நிபந்தனை பாருங்கள், கொடுக்கப்பட்ட மணியானது 12 மணியை விட அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், முதல் நிபந்தனை. இரண்டாவது, கொடுக்கப்பட்ட நேரம் 12 மணியை விட அதிகமாக இருந்தால் 12 கழிக்க வேண்டும். மூன்றாவது, அதை 12 மணி நேர அமைப்பாக மாற்ற வேண்டும். பார்ப்போமா, பாருங்கள், 9:25 மணி. அப்போ கொடுக்கப்பட்ட மணியானது 12 மணியை விட அதிகமாக இருக்கிறதா? மணிகளை பாருங்கள், 9, 12 விட குறைவாக இருக்கிறது. அப்போ 12 விட அதிகமாக இல்லை. அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொடுக்கப்பட்ட மணியிலிருந்து 12 கழிக்கணும், நமக்கு இங்கே கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 12 மணி நேர அமைப்பாக மாற்றணும். 12 மணி நேர அமைப்பு என்றால் ஒன்று நண்பகல் என்று இருக்க வேண்டும், அல்லது நள்ளிரவு என்று இருக்க வேண்டும், அல்லது முற்பகல் பிற்பகல் என்று இருக்க வேண்டும். 9:25 அப்படிங்கிறது 12 குறைவாக இருக்கிறனால நாம் 9:25 முற்பகல் என்று எழுத வேண்டும். இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், 18:40 மணி.
கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன? கொடுக்கப்பட்ட மணியானது 12 விட அதிகமாக இருக்கிறதா? இப்போ மணியை பாருங்கள். ஆம், 12 விட அதிகமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதிலிருந்து 12 மணியை மட்டும் கழிக்க வேண்டும். நாம் நிமிடத்தை கருத்தில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நிமிடத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அப்போ 18 மணியிலிருந்து 12 கழித்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடியது 6 மணி. அப்போ நம்ம 12 கழித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 6 மணி 40 நிமிடம் 12 கழிக்கிறதுனால பிற்பகல் என்று எழுத வேண்டும். சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட 12 மணி நேர அமைப்பை 24 மணி நேர அமைப்பாக, அதாவது தொடர்வண்டி நேர அமைப்பாக மாற்றுவதை பற்றி பார்ப்போம். நமக்கு இங்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4:15 முற்பகல், 7:40 பிற்பகல். இப்போ 12 மணி நேர அமைப்பை 24 மணி நேர அமைப்பாக மாற்றுவதற்கான நிபந்தனைகளை பாருங்கள். முற்பகலா பிற்பகலா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பிற்பகலாக இருந்தால் கொடுக்கப்பட்ட மணியுடன் மட்டும் 12 கூட்ட வேண்டும். அதை 24 மணி நேர அமைப்பாக எழுத வேண்டும். இப்போ பார்ப்போமா. இப்போ 4:15 முற்பகல், முற்பகல் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நாம் முற்பகல் அப்படின்னு எழுதணும். பிற்பகலாக இருந்தால் மட்டும் கொடுக்கப்பட்ட மணியுடன் 12 கூட்ட வேண்டும். இங்கே முற்பகல் இருக்கிறனால நாம் 12 கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 24 மணி நேர அமைப்பாக மாற்றணும். 24 மணி நேர அமைப்பில் 4 இலக்கங்கள் இடப்பட்டிருக்கணும். 04:15 மணி என்று மட்டும் எழுத வேண்டும். இந்த முற்பகல் பிற்பகல் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துடணும். அதே போல் 2வது எடுத்துக்காட்டு பாருங்கள். 7:40 பிற்பகல். அப்போ கொடுக்கப்பட்ட மணி முற்பகலா பிற்பகலான்னு பாருங்கள். பிற்பகல். அப்போ இங்கே பிற்பகல் அப்படின்னு எழுதிக்கணும். பிற்பகலாக இருந்தால் மட்டும் கொடுக்கப்பட்ட மணியுடன் 12 கூட்ட வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்ட மணி என்ன? 7. அப்போ இந்த 7 மணியுடன் மட்டும் நாம் 12 கூட்டினா போதுமானது. 7 12 கூட்ட 19 கிடைக்கிறது. இப்போ 24 மணி நேர அமைப்பில் எப்படி எழுதுறது? 19 மணி நிமிடங்களில் எந்த மாற்றமும் இல்லை, அதனால் 40 மணி, 19:40 மணி என்று எழுத வேண்டும். அடுத்து 2 நேரங்கள் கொடுத்துருப்பாங்க. 2 நேரங்களுக்கு இடையே உள்ள நேரங்கள் எவ்வளவு என்பது பற்றி பார்ப்போம். உதாரணமாக 6 மணி முற்பகல் மற்றும் 4 மணி பிற்பகலுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காண்க. இதை நாம் 2 வழிகளில் பார்க்கலாம். 1 24 மணி நேர அமைப்பாக மாற்றிக்கொண்டு பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12 மணி நேர அமைப்பில் பார்க்கலாம். முதல்ல ஒரு வழியை பார்ப்போம். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணி முற்பகலுக்கும் 4 மணி பிற்பகலுக்கும் இடையே எவ்வளவு நேரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்பொழுது பாருங்கள், 6 மணிலிருந்து 12 வரை 1, 2, 3, 4, 5, 6. அப்போ முற்பகல் 6 மணிலிருந்து நண்பகல் 12 மணி வரை 6 மணி நேரம் இருக்கிறது. அதே போல் நண்பகல் 12 மணிலிருந்து 4 மணி பிற்பகல் வரை நமக்கு ஒரு 4 மணி நேரம் கிடைக்கிறது. இப்போ மொத்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா 6 + 4 = 10 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி முற்பகல் மற்றும் 4 மணி பிற்பகலுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எவ்வளவு? 10 மணி நேரங்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது லீப் ஆண்டு. அதேனா லீப் ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு முழு சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஓர் ஆண்டு என்று சொன்னமல்லவா? சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 365 நாட்கள் 6 மணி நேரம் ஆகிறது. நம்ம கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். இந்த 6 மணியை நாம் விட்டுடுறோம். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் இந்த 6 மணியானது சேர்ந்து 24 மணியாக கிடைக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 24 மணிங்கிறது எதற்கு சமம்? 1 நாளுக்கு சமம். இப்போ சாதாரண ஆண்டுகளில் 365 நாட்கள் இருக்கக்கூடிய கேலண்டரில் இந்த 6 மணி நேரங்கள், 4 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறையும் 6 மணி நேரங்கள் சேர்ந்து 1 நாளாக கிடைக்கிது. அப்போ நமக்கு 1 ஆண்டில் கூடுதலாக 1 நாள் கிடைக்கிது. 365 + 1 366 நாட்களாக கிடைக்கிறது. அந்த ஆண்டை தான் நாம் லீப் ஆண்டுன்னு சொல்கிறோம்.
இந்த கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளை எந்த மாதத்தில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் சேர்த்துக்கிறோம். வழக்கமான ஆண்டுகளில் பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் தான் இடம்பெறும். இந்த லீப் ஆண்டில் கூடுதலாக ஒரு நாள் கிடச்சிச்சு இல்லையா, அப்போ கூடுதலாக ஒரு நாளை சேர்த்து 29 நாளாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்து கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் லீப் ஆண்டா இல்லையா என்று பார்ப்போம். உதாரணமாக 2020 ஆண்டை எடுத்துக்கொள்வோம். லீப் ஆண்டுக்கான நிபந்தனை என்னவென்றால், கொடுக்கப்பட்ட ஆண்டானது 4 மீதியின்றி வகுப்பட்டால் அந்த ஆண்டு லீப் ஆண்டு ஆகும். இந்த 2020 ஆண்டில் இது 4 மீதியின்றி வகுப்படுமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துருக்குறோம். 4 வகுப்படக்கூடிய தன்மைகள் பற்றி படிச்சிருக்கிறோம். 4 வகுப்படக்கூடிய தன்மைகள் என்ன? ஒரு எண்ணினுடைய கடைசி 2 இலக்கங்கள் 4 மடங்காக இருந்தால் அந்த எண் கண்டிப்பாக 4 மீதியின்றி வகுப்படும். இப்போ இந்த 2020 ஆண்டில் கடைசி 2 இலக்கங்கள் 20 என்பது 4 மடங்குகளாக இருக்கிறது. இப்போ கண்டிப்பாக 2020 ஆண்டு 4 மீதியின்றி வகுப்படும். எனவே 2020 ஆண்டு ஒரு லீப் ஆண்டு ஆகும். இப்போ அடுத்த ஆண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2021 ஆண்டு, இது லீப் ஆண்டா இல்லையா? இப்போ இது 4 வகுப்படுதா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை கடைசி 2 இலக்கங்களை நம்ம பார்க்குறோம், அதாவது 1 இலக்கம் மற்றும் 10 இலக்கத்தை பார்க்குறோம். 21, இந்த 21 4 மடங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2021 4 மீதியின்றி வகுப்படாது. எனவே இது லீப் ஆண்டு அல்ல. அடுத்து நாம் பார்க்க போகிறது 100 லீப் ஆண்டு. இப்போ 100 நாம் 400 வகுத்தோம் அப்படின்னா மீதியின்றி வகுப்பட்டால் அந்த 100 லீப் ஆண்டுகள் ஆகும். மாணவர்களே, நாம் இதுவரை பார்த்தவற்றிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுதா என்று பார்ப்போம். காலத்தை அளக்கும் கடிகாரத்தை பற்றிய படிப்பிற்கு டேஷ் என்று பெயர். சரியா சொன்னீங்க, ஹாராலஜி அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்து 1 என்பது எத்தனை நாழிகைகள்? சரியா சொன்னீங்க, 2.5 நாழிகைகள் என்பது சரி. 3600 வினாடி என்பது எத்தனை மணிக்கு சமம்? அருமை, 1. அடுத்த வினா, நள்ளிரவு 12 பிறகும் நண்பகல் 12 முன்பும் உள்ள நேரம் டேஷ் ஆகும். முற்பகல் என்பது சரி. 4 வகுப்படும் ஆண்டுகள் டேஷ் ஆண்டுகளாகும், லீஃப் ஆண்டுகள். மாணவர்களே, நாம் இதுவரை கால அளவைகள் என்னும் தலைப்பில் பார்த்தவற்றில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், பிப்ரவரி 29 நாள் பிறந்த தலைவர்களின் பெயர்களை சேகரித்து வாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.